வாக்காலே பிறர் வாழ்வை கெடுத்தே வாழ்வாரூ. மனத்தாலே கெடுக்க வழிபார்த்தே இருப்பாரும். யாக்கையின் பலத்தாலே அடித்து பிழைப்பாரும். அல்லாமல் நல்லோரை அறியே பராபரமே. யோகியன் என்பவன் உலகத்திலே ஒருத்தனும் கிடையாது. பரமயோகியன் என்பவன் உலகத்திலே ஒருத்தனும் கிடையாது. ஐயா ஒருத்தனும் கிடையாது. ஏதோ உண்டு சொன்னா அவனுக்கு மூணும் இருக்காது. மண் பெண்ணாசை பொன்னாசை இந்த மூணும் இருக்காது. ஆசையினாலே பிறந்து வளர்ந்தது அரிய மானிட பொறுப்பு. அதற்காதாரமானதும் அவசியமானதும் காசு பணம் கையிருப்பு. அந்த காசு பணம் தன்னை கண்ணியமாகவே கைதேந்துவது மறுபிறப்பு. இதை கவனிச்சு பாரு, உருட்டுக்கும் பொருட்டுக்கும் திருட்டுக்குள்ளே தான் நடக்குது குழப்பு. யோகியன் என்பவன் உலகத்திலே ஒருத்தனும் கிடையாது. ஐயா ஒருத்தனும் கிடையாது. ஏதோ உண்டு சொன்னா அவனுக்கு மூணும் இருக்காது. மண் பெண்ணாசை பொன்னாசை இந்த மூணும் இருக்காது. இல்லாத கொடுமை ஏமாற்ற தெரியான் இருட்டில் போடுறான் கேட்டு. லட்சக்கணக்கிலே கை மாத்தி கை மாத்தி இன்றால் வேண்டாகிறான் பணமூட்டு. கள்ளனந்த பேரால் காணாத போது கத்தரித்தெடுக்கிறான் பொண்ணே. பெரும் கள்ளனந்த பேரால் காணாத போது கத்தரித்தெடுக்கிறான் பொண்ணே. கழுத்தில் கத்தரித்தெடுக்கிறான் பொண்ணே. நகை கடையில் வச்சுக்கிட்டு கல்லால உரைச்சுக்கிட்டு கரைக்கிற செட்டி அவன் கண்ணே. இது யோகியன் என்பவன் உலகத்திலே ஒருத்தனும் கிடையாது. ஐயா ஒருத்தனும் கிடையாது. ஏதோ உண்டு சொன்னா அவனுக்கு மூணும் இருக்காது. மண் பெண்ணாசை பொன்னாசை இந்த மூணும் இருக்காது. தரிசி பல நூறாண்டிலே தெய்வம் போலொன்று பொறக்கலாம். தீர்க்க தரிசி பல நூறாண்டிலே தெய்வம் போலொன்று பொறக்கலாம். புத்தர் காந்தியை போலே சத்தும் சாகாதிருக்கலாம். பாக்கியுள்ள ஆட்களை எல்லாம் பகுத்தறிவோடு பார்க்கலாம். பாட்டால் வள்ளுவன் தீட்டியபடி ஒரு பயனுண்டா சொல்லு கேட்கலாம். ஒரு பயனுண்டா சொல்லு கேட்கலாம். யோகியன் என்பவன் உலகத்திலே ஒருத்தனும் கிடையாது. ஐயா ஒருத்தனும் கிடையாது. ஏதோ உண்டு சொன்னா அவனுக்கு மூணும் இருக்காது. மண் பெண்ணாசை பொன்னாசை இந்த மூணும் இருக்காது.